ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இன்டர்நேஷ்னல் அவார்ட். நம்ம ஏற்கனவே வந்து நேஷ்னல் அவார்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். வாங்க நம்ம இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ்லாம் உள்ள என்னென்ன இருக்குது, யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுவரை நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற அவார்ட் வந்து நோபல் அவார்ட். இது வந்து மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. எந்த ஃபீல்டுக்கெலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, லிட்ரேச்சர், மெடிசன், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பீஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், இது மாதிரி இருக்க ரிலேட்டட் சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே வந்து இந்த நோபல் அவார்ட் கொடுக்குறாங்க. இது வந்து யாரோட பேர் கேப்டரில் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தா, ஆல்ஃபர்ட் நோபல்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவரோட பேரை வந்து கமோமரேட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து இந்த அவார்டை வச்சுருக்காங்க. இது ஆனுவலி எப்பனா 10th டிசம்பர் அன்னைக்கு இந்த நோபல் அவார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன அவார்ட் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்டர்நேஷனல் காந்தி பீஸ் பிரைஸ். இந்த அவார்ட் வந்து யார் யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இண்டிவிஜுவல்ஸ் தனித்தனியா ஒரு ஒரு ஆளுக்கும் கொடுப்பாங்க, இல்லைன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்ற தனித்தனியா இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு எல்லாம் கொடுப்பாங்க. இது வந்து என்னென்ன ஃபீல்டுக்குள்ள ரிலேட்டடாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுக்கப்புறமேட்டு வந்து நான் வயலன்ஸ், அப்புறம் அதை காந்தியன் மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே, எல்லாருள்ள யார் அதில் வந்து ரொம்ப ஹையில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த அவார்ட் கொடுப்பாங்க. இது வந்து நம்ம 2014 வந்து நம்ம இஸ்ரோக்கு வந்து இந்த இன்டர்நேஷ்னல் காந்தி பீஸ் ப்ரைஸ் வந்து கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அவார்ட் வந்து ராமன் மெஹசே அவார்ட். இந்த அவார்ட் வந்து யாரை கமோமரேட் பண்றதுக்காகனா, ராமன் மெஹசே, அதுக்கப்புறமேட்டு இவர் தான் வந்து லாஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் பிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் வந்து ஏசியன் இண்டிவிஜுவல் அண்ட் ஆர்கனைசேஷன் எல்லாத்துக்கும் மேக்சிமம் இவரோட அவார்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. இவர் எந்தெந்த ஃபீல்டுக்கெல்லாம் வந்து கொடுக்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, கவர்மெண்ட் சர்வீஸ், அப்புறம் பப்ளிக் சர்வீஸ், கம்யூனிட்டி லீடர்ஷிப்பு, அப்புறம் ஜேர்னலிசம், லிட்ரேச்சர், கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன்ஸு, அப்புறம் பீஸ், இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங், இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ராமன் மெஹசி அவார்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து த புக்கர் பிரைஸ். இந்த புக்கர் பிரைஸ் இருக்குல்ல, அதோட இன்னொரு பேர் வந்து த மெயின் புக்கர் ஃபார் ஃபிக்ஷன். இதோட ஷார்ட் நேம் தான் வந்து புக்கர் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. மெயினா வந்து எந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான்னு பார்த்தா, லிட்ரேச்சர் தான் கொடுப்பாங்க, இந்த ஃபீல்ட்ல தான் கொடுப்பாங்க. அது வருஷம் வருஷம் கொடுப்பாங்க. யார் யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, பெஸ்ட் ஒரிஜினல் ஃபுல் லென்த் நாவல் எழுதுனவங்களுக்கு வந்து இந்த புக்கர் பிரைஸ் அவார்ட் கொடுப்பாங்க. அதுவும் மெயினா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான் இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற அவார்ட் வந்து பிளிட்சர் அவார்ட். இந்த அவார்ட் வந்து ஜோசப் பிளிட்சர், யூஎஸ் பப்ளிஷர், அவரோட ஞாபகார்த்தமாக தான் இந்த பிளிட்சர் அவார்ட் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து இது யூஎஸ்ல அவுட்ஸ்டாண்டிங் ஜேர்னலிசம், லிட்ரேச்சர் அண்ட் மியூசிக்ல இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த பிளிட்சர் அவார்ட் கொடுப்பாங்களாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஜவஹர்லால் நேரு அவார்ட். இந்த ஜவஹர்லால் நேரு அவார்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் கொடுக்குறாங்க. இது வந்து அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எதுல அப்படின்னு சொல்லி பார்த்தா, ப்ரமோஷன்ஸ், இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் குட் வில்ஸ், அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப், இது ரிலேட்டடா இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து ஜவஹர்லால் நேரு அவார்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஆஸ்கர் அவார்ட். இது நம்மளுக்கே தெரியும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரிலேட்டடா யார் வந்து ஹையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்களுக்கு வந்து இந்த ஆஸ்கர் அவார்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து வேர்ல்ட் ஃபுட் பிரைஸ். இந்த அவார்ட் வந்து டாக்டர் நார்மன்ன்ற அவர் கான்ட்ரிபியூட் பண்றதுக்காக இந்த அவார்ட் கொடுக்குறாங்க. இந்த அவார்ட் வந்து யார் யாருக்கெல்லாம் மெயினா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஃபுட் குவாலிட்டி, அப்புறம் குவாலிட்டி அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் இன் த வேர்ல்டு, இதை செக் பண்ணி இம்ப்ரூவ் பண்றவங்களுக்கு, அதுக்கப்புறம் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிலேட்டடா இம்ப்ரூவ் பண்றவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த வேர்ல்டு ஃபுட் பிரைஸ் கொடுப்பாங்க. இது வந்து கோல்டன் குளோப் அவார்ட். இந்த அவார்ட் வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஹாலிவுட் ஃபாரினர் பிரஸ் அவங்களுக்குலாம் இந்த அவார்ட் கொடுப்பாங்க. மெயினா வந்து ஆனுவலா யார் யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபிலிம் டைரக்டர்ஸ்க்குலாம் வந்து இந்த கோல்டன் குளோப் அவார்ட் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது வந்து யுனெஸ்கோ பிரைஸ் ஃபார் டாலரன்ஸ். இந்த அவார்ட் வந்து இதுவும் வந்து நம்ம நோபல் அவார்ட் அதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து லிட்டில் நோபல் அவார்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கும் தனியா தருவாங்க, இல்லைன்னா குரூப் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் பீஸ்க்காக கான்ட்ரிபியூட் பண்றவங்க எல்லாத்துக்கும் வந்து இந்த யுனெஸ்கோ பிரைஸ் ஃபார் டாலரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஏபிள் பிரைஸ்.
ஏபிள் பிரைஸ் வந்து எந்த ஃபீல்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா மேத்தமெட்டிக்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து யார் ப்ரெசென்ட் பண்றாங்கன்னா கிங் ஆஃப் நார்வே இருக்கார்ல அவருக்காக ரெப்ரசென்ட் பண்றாங்க. அப்புறம் வந்து அவுட்ஸ்டாண்டிங் மேத்தமெட்டிஷியன்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த ஏபிள் பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து எப்படின்னா நோபல் பிரைஸ் கொடுக்குற மாதிரி தான், இது வந்து தனியா மேத்தமெட்டிக்ஸ்க்காக நோபல் பிரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது பிளிட்சர் பிரைஸ். இது வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா பார்க்க போறோம். இது வந்து ஹேட்ச் ஃபவுண்டேஷன் தான் வந்து இந்த பிளிட்சர் பிரைஸ் ஹானர் பண்றாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து யாரெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா வந்து ரொம்ப ஹையா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த பிளிட்சர் அவார்ட் கொடுப்பாங்க. இது அக்ரிகல்ச்சருக்கு நோபல் பிரைஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க, அதான் நோபல் பிரைஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து கலிங்கா பிரைஸ். இது வந்து எந்த ஃபீல்டு ரிலேட்டடா கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தா சயின்ஸு. இது யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா யுனெஸ்கோ கொடுக்குறாங்க. இது வந்து எக்ஸப்ஷனல் ஸ்கில்ஸ்லாம் வந்து யாருக்கு இருக்கோ, அதுக்கப்புறமேட்டு சயின்டிஃபிக் ஐடியாஸ்லாம் வந்து யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் வெளியே சொல்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து இந்த ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இந்த 1952 வந்து இந்த கலிங்கா ப்ரைஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அவார்ட் வந்து கேமி அவார்ட். இந்த கேமி அவார்ட் வந்து யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா நேஷனல் அகாடமி ஆஃப் ரெக்கார்டிங்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் யூஎஸ்ல இருக்காங்க. இவங்க தான் வந்து இந்த கேமி அவார்ட் கொடுக்குறாங்க. இதில் வந்து யார் அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட்ஸ் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த அவார்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற அவார்ட் வந்து ஸ்டிரிங் ப்ரைஸ். இது வந்து யாருக்கு மெயினாக எந்த ஃபீல்டில் கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா ஆர்கிடெக்சர். இது யார் இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ராயல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிரிட்டிஷ் ஆர்கிடெக்சர் அவங்க தான் வந்து இதை முன்னாடி கொண்டு வந்து இந்த ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இது வந்து பிரிட்டிஷ் ப்ரைஸ் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் ஆர்கிடெக்சர் கொடுக்குறாங்க இந்த ப்ரைஸை. இன்னைக்கு நான் நடத்தின டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா எக்ஸாம் டெய்லிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. Thank you.